महानायक सह अनुनायक स्वामी महंसला सह अपगे उत्तर नानी कथा वाहन मरदे वाहन கொஞ்ச நேரத்துல பிளாஸ்டிக் பெட்டி கொஞ்சம் அதுல கலர் கலரா என்னென்னலாம் இருக்கு அத கொண்டு வந்து காருக்குள்ள வெச்சாரு மடத் திகம் ஆசாவத் திகம் மனோத மே பெட்டியில தீன்னு கேளு பாருங்க எனக்கு சின்ன ஆர்வம் வந்து வந்து இந்த பெட்டிக்குள்ள போய் பார்க்கிறது இது நாபோட என்னமே மனோத மே பெட்டியில மே தீன்னு நான் திரும்ப அங்க போற மாதிரி தான் அப்ப நான் கேட்டு இந்த பெட்டியுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டேன் போடு யாங்க இவ மேங்க தீன்னு ஜாம் இது ஜாம் मटम ඔගොල්ලෝ කියන ආරය මෙහෙම හැමදැනීම මෙතන දන්නවද ජෑම් ගන්න අයියනේ ඔගොල්ලෝගේ කඩවල් වල සුපර් මාකට් වල අර ස්ටෝර්ස් වල මේ ස්ටෝර්ස් වල ජෑම් ගන්න කියලා හිතුවා. ඔබ නාට කරන ඉතින් නල්ල කරේ මොනින් එල්ලා ආරතලෙන්ද වලතරම වුණා මා ජෑම් වංගරද්දි ඒ නුඹට අන්න කඩේ වල සුපර් මාකට් වල එලම් ජෑම් இல்ல යන්න කරනවා. එතකොට යාගේ නැහැ කියමු ගන්න මේ වැඩේ. මේ ෆැක්ටරිය හදන ජෑම් एक एक कंपनी कार्य ऐलिला अर्गन तीखिला लसन बोतल में डाला लसन लेबल गाला मूडी गाला एक एक नाम वाली विकुलना है भाई एक कम जैम एक द सेम जैम अंदर डिफरेंट लेबल्स अब सुना ले इले इंजे तैयारी कर जैम जैम ஒவ்வொரு கடைக்காரர்கள் ஒவ்வொரு கம்பெனி காரர்கள் வாங்கிட்டு போய் அதுக்கு அழகான வேற வேற லேபிள் எல்லாம் ஒட்டி வேற வேற பாக்ஸ்ல எல்லாம் போட்டு வேற வேற பேர்ல விக்கிறாங்க ஆனா எல்லாம் இந்த ஜாம்தான் எல்லாம் ஒரே ஜாம் தான் இது மேக அறுவாம மத்த கூட தேவன் மத்த ஏகம ஜாம் எக ஹபை விவித லேபிள் கால ஏகேக அய விகுணனமா
இதுல எனக்கு முக்கியமான சில விஷயங்கள் தென்பட்டுச்சு. ஒன்று, ஒரே ஜாம் அதை வேற வேற பாத்திரத்துல போட்டு வேற வேற லேபல் அடிச்சு வேற வேற பேர்ல வேற வேற ஆட்ட விற்கிறாங்க. மகளே கொண்டு மகளே அந்த ஜாமத்துல நல்ல சக்தி வந்து நல்ல அடிப்பட்டு காட்டுவாரு. எனக்கு சக்தி கூடி நான் நல்லா பேட் பண்ணதுன்னு அவரும் பேட் பண்ணி காட்டுவாரு. ஆனா ரெண்டுலையும் விற்கிறது ஒரே ஜாம் தான், வேற வேற விதமாக வேற வேற பெயர்ல விற்கிறது. ஒரே ஜாம தான் சாப்பிடுறோம். யாருக்கு சொல்லலாம் எல்லாரும் ஒன்றுதான். ஆப்ரஹாம்
இப்ராஹிம் ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க. யாரு? இஸ்மாயில் அண்ட் இஷா. இஸ்மாயில் அண்ட் இஷா. எதுக்குட்ட இஸ்மாயிலின் தவத என்ன பரம்பராவட் ஐதீகமாக சொல்லுவாங்க? இஸ்மாயில் நபியின் பரம்பரையில வாராக கைதுன்னு அப்போ இஸ்மாயில் சம்பந்த வேண பரம்பராவ சம்பந்த வேண
நான் அவ்வளவுதான் உங்களோட சொல்ல விரும்புறேன். ஆனா நீங்க எல்லாரும் வளர்ந்து வாழ போறார்கள், நீங்க இலங்கையில வாழ்ந்தாலும் சரி வேற இடங்கள்ல வாழ்ந்தாலும் சரி, நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நாங்க எல்லாரும்